Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe pannikonga. Innikku video la pathina Anna University update dhaan paaka porom. Anna University affiliated la sila college pathina open panni offline classes la poiittu irukku. Sila college pathina online la vandu classes la continue pannittu irukanga. So ipo enna solranga nu pathina online la classes nadandhalum seri illa offline la classes nadandhalum seri internal assessment vandu offline la dhaan nadakkum abindra maari college side la vandu solranga. So adu open book exam maadhiri irukuma abindru kettingna illa adu vandu padichu dhaan neenga எழுதணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. மேபி அப்கமிங் செமஸ்டர் வேணால் ஓப்பன் புக் எக்ஸாமாக இருக்கலாம், ஆன்லைனில் நடக்கலாம், ஆனால் இன்டர்னல் அசஸ்மெண்ட் எல்லாமே வந்து ஆஃப்லைன் எக்ஸாமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ காலேஜில் தான் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் வந்து காலேஜ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் வந்து கேட்டுக்கோங்க, காலேஜ் போகிறவங்களாம் வந்து கேட்டுக்கோங்க, அசஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க, எந்த மாதிரி மோடில் வந்து அசஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்ஸ் உங்கள் காலேஜ் சைட்லேயும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி எல்லா காலேஜஸ்லேயுமே வந்து ஆஃப்லைனில் தான் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் வைக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் படித்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து நல்லா எழுதுனா தான் வந்து இன்டர்னல் மார்க்கும் நல்லா வரும். ஸோ ஒன்ஸ் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஏப்ரல் மே 2020 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டது என்னன்னா, எம்சிக்கு எக்ஸாம் எழுதிட்டோம், நாங்கள் அதில் பாஸ் பண்ணிட்டோம், ஓப்பன் புக் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு எப்போ டிகிரி வரும்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ யூனிவர்சிட்டி சைடில் அதுக்கான ப்ராசஸ் தான் போகும். இந்த இயர் எண்ட் ஆயிரும் உங்களுக்கான டிகிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ரெடியாகி வரதுக்கு. ஸோ இன்னும் ஒரு 2 to 3 months வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிகிரிக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காலேஜஸ் க்ளோஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இந்த மாதிரி தான் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 14 நாளைக்கு வந்து 83 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொரோனா வந்திருக்கு. பட் கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல வந்து நிறைய கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகல, ஒரு ஸ்கூலில் வந்து 2 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ஒரு காலேஜில் வந்து 2 பேருக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஒரே இடத்துல நிறைய பேருக்கு வந்தால் மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுறதை பற்றி நாங்கள் யோசிப்போம். இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் காலேஜுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, இல்லை ஸ்கூலுக்கு வரதுக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸே கண்டினியூ பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. இதுலேருந்தே நமக்கு நல்லா தெரிஞ்சு ஸ்கூல் காலேஜஸ் எதையுமே வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இன்னும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை இருக்க ஸ்கூல்ஸை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஸ்கூலுக்கு வர வைக்க போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின ஏதாவது அப்டேட் வந்தாலும் நான் இமீடியட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கேட்டுட்டு வந்து வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.